குக்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். நான்வெஜ் பிடிக்கிறவங்களுக்கு இதுவும் ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நாம குட் இன்டெஸ்டைன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். அதாவது ஆட்டு குடல் கறி குழம்பு, இல்லைன்னா போட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது காரைக்குடி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தாங்க இந்த குட் ஆர்கன் மீட். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி மட்டன் ஸ்டாலெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம கடையில் சொல்லிட்டாலே நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் ரெகுலராக வாங்குற பாய் கடையில் இதை நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வந்து 2-3 வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதில் ஹாட் வாட்டர் போட்டு இதை நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை க்ளீனிங் ப்ராசஸ் தாங்க ரொம்பவே பெருசு. கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்கள் இதை பண்ணணும். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் ஊறினதுக்கு அப்புறமா இந்த பாருங்கள் இதை மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணிங்கன்னா தன்னால் வந்துடும். இப்போ நல்லா ப்யூர் ஒயிட்டில் இருக்குது இல்லைங்களா. இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். குட் ஆர்கன் மீட் பற்றி நம்ம நிறையாவே பேசியிருக்கோம், நிறையாவே சமைச்சு பார்த்துருக்கோம். இதுவும் அப்படி தாங்க. இதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரொம்பவே குளிர்ச்சி. க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்தாலும் சமைக்கிறது குயிக்காக முடிஞ்சிருங்க. இதில் சுண்ணாம்பு தடவி க்ளீன் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் சுண்ணாம்பு உடம்புக்கு சுத்தமாக நல்லது கிடையாது. ஸோ நம்ம இது மாதிரி நார்மல் வாட்டரில் இல்லை ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிட்டாலே பெஸ்ட்டு. இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சுங்க. ஆனால் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா சமைக்கிறது ரொம்பவே ஈஸி. அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை சாப்பிடும்போது அல்சர் கொஞ்சம் கொஞ்சமாகவே குணமடைஞ்சிடும். நீங்கள் மட்டன் மீட்டாக வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி கோட் ஆர்கன் பார்ட்ஸ் வாங்கி சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இதை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் சோம்பு மட்டும் தாளிச்சிருக்கேன். நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலை. இப்போ இது கூட பெருசாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா ரெண்டும் சேர்ந்தாப்பில் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட நல்லா நிறையாவே கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம புளி சேர்க்க போகிறோம். ஸோ தக்காளி சின்ன பழமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க போட்டியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கடைசியாக போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை நாம் இப்போ இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த போட்டிலே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குதுங்க. நம்ம வெள்ளாட்டு கறியில் இருக்க போட்டி வாங்கினோம்னா இது மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா இந்த கருப்பாட்டோட போட்டி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வெள்ளாட்டு கறி போட்டி அதாவது குடல் கறின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த குடல் கறி அப்புறம் இந்த ரத்தம் நுரையீரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே காலியாயிடும். ஸோ நீங்கள் மார்னிங் டைமில் போனால் தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நீர் விட ஆரம்பிச்சிடும். இதில் நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு எதுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் ஆட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் ஆல்ரெடி தண்ணி விட்டு இருக்குது. அதனால நான் ஒரு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெண்டு யூஸஸ்க்காக நான் பண்ணுறேங்க. ஒன்று வேலை குயிக்காக இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மட்டன்லாம் வந்து இது மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணும்போது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு 7-8 விசிலுக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். நல்லாவே வெந்திருக்குங்க. இது கூட நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து கரைச்சி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் தொக்கு மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புளி சேர்க்க வேண்டியதில்லை. நான் குழம்பு மாதிரி வைக்கிறதுனால இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் புளி சேர்க்கணும். இப்போ இது கூடனா தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேங்க. தேங்காயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் எடுத்து அதை அரைச்சி இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம தேங்காய் வரைச்சி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொத்தமல்லி தூவிட்டு குழம்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை, இட்லி இந்த காம்பினேஷன் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ. பாய்.